ஹாய்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு சிகி கேமிங் சேனல். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக சொல்லிட்டாருங்க, நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரி ஷாப் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட இன்ஸ்டா பேஜில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பண்டலோட நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரி ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் அனிவர்சரி ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிறான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, வேறு ஏதாவது புதுசாக வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, ஃபோர்த் அனிவர்சரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீம் சாங் ஒன்று பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிருக்காங்க. வேறு ஒன்றும் புதுசாக இப்போதைக்கு சொல்லிக்கிறது எதுவும் இல்லை. ஓகே, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட் பாஸ் இருக்குதா? கண்டிப்பாக எலக்ட் பாஸ் இல்லாமலாம் இருக்காது, ஏன்னா ஃபோர்த் அனிவர்சரி இல்லையா, அதனால தான் பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரி ஷாப்பே கொண்டு வந்துருக்காங்க, அதனால் கண்டிப்பாக இருக்கும். ஓகே, நம்ம என்னென்ன வாங்க போகிறோம் அப்படின்னு ரெடிட்டு தான் இந்த வீடியோ பார்ப்போம். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க, ஃபுல்லாக பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 7 நாள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கானுங்க. தெய்வமே தெய்வமேன்ற மாதிரி வேறு லெவலில் இருக்குது பார்க்கும் போது. ஓகே, இந்த பண்டல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் ரொம்ப மிஸ் பண்ண ஒரு பண்டல்னு சொல்லுவேன், ஏன்னா அதோட பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். நான் நிறைய டைம் பார்த்து பார்த்து இந்த பண்டல் ஏன்டா மிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஒரு லக். ஓகே, நம்மளோட லக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். வெல்கம் டு சிகி கேமிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் பண்ணுறானுங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணுவோம். இதில் வந்து போலடாச்சர்லாம் சூப்பரு, என்னடா தீம் கண்டெல்லாம் தூக்கி வந்து வச்சுன்னு இருக்கிறீங்க, அநியாயம் பண்ணுறாங்கடா டே. என்னடா ஃப்ரீ சுவிட்ச் கூட இல்லையாடா, இது என்னடா போங்கா போச்சு டே. என்னடா இது சர்ப்ரைஸாக இருக்குன்னு பார்த்தா இத்தனை மாதிரி வேட்டு வைக்கிறீங்களே, ஏ எந்திரா ஊர் நீங்களா, எங்கடா இருக்கிறீங்க, எலைட் பாஸு டே இங்கே. ஆ அப்பா கோடி நன்றி, என்னத்தை சொல்கிறது தெரில, அதாவது பாட்டே வருது போல். ஓகே, எலக்ட் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 159 டைமண்ட், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப அதிகம்னு நினைக்கிறேன், ஏன்னா 68% தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட். இது எதுக்காகனா நான் மந்த்லி ரன்னிங்கில் இருக்குது, அதனால தான் பார்த்தீங்கன்னா எனக்கு இவ்வளோ கம்மியாக கொடுத்துருக்கானுன்னு நினைக்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை, இவனுக்கு கட்டலாம் ஓரியாடணும்னு என்ன நம்மளுக்கு இதுங்க பாருங்கள். வேறு எந்த பாக்ஸுமே எந்த கிரியேட்மே கொடுக்கல, புதுசாக வந்து எக்ஸமேட்டுக்கான கிரியேட் மட்டும் தான் கொடுத்துருக்கானுங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 10 பாக்ஸ் தான் கொடுத்துருக்கானுங்க, இது மிச்சம் கொடுக்கல. கீழே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தீம் பாக்ஸு, என்ன நான் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்களேன். அப்படியே பார்க்கும்போது டேய் மொத்தம் எங்கடாக்கிற நீ உன்னை தேடி வந்து விட்டுறா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படி எனக்கு. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட் பாஸ் கொடுத்துறானுங்க. நம்ம மெயினாக வாங்க வேண்டியது எலக்ட் பாஸ் மட்டும்தான். ஓகே, எலக்ட் பாஸ் 159 டைமண்டு, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது அதிகம், உண்மையாக சொல்லணும்னா எனக்கு ரொம்பவே அதிகம். ஓகே, பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அலாரம் மாதிரியா. ஓகே, வீடியோ போகிறதுக்கு அலாரம் வச்சுலாம் எல்லாத்தா இருக்குது. ஓகே, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 19 எலக்ட் பாஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட 19 எலக்ட் பாஸ். ஓகே, ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். இது வரையும் பார்த்தீங்கன்னா 19 எலக்ட் பாஸ் வந்து நான் போட்டிருக்கேன், அதை வந்து அவனும் சொல்கிறானுங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, எதாவது வாங்குறதுனா வவுச்சர்ஸ் வாங்கி வைங்க, மற்றபடி இந்த பேட்சஸ்லாம் தயவு செஞ்சு வாங்காதீங்க, மற்றபடி இதெல்லாம் வேஸ்ட்டு தான். சொல்லப்போனால் இதில் வந்து வாங்குற மாதிரி இல்லையாடா டேய், என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க, நான் என்னென்னமாதிரிலாம் இருக்குன்னு நினச்சேன், இது பயமாக கேரக்டரு அதெல்லாம் இருக்கும், நம்ம போய் ஏதோ ஒன்று எடுக்கலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தா ஒன்றுமே இல்லை டேய். நம்ம ஏகே பாக்ஸ்லாம் இருக்கும், ஸ்கேர் பாக்ஸ்லாம் இருக்கும், ஏதோ ஒன்று யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தா ஒன்றுமே காணோம், என்னடா இது டே, மிஸ்ட்ரி ஷாப் மாதிரியே தெரியலடா. என்ன ஒர்த்தா இந்த ஒரு ராக்கி பேட் சொல்லலாம், மற்றபடி இதில் ஒர்த்துன்னு சொல்லிக்கிறது வேறு ஒரு கன்ட்ராவியுமே இல்லை, அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கேவலமாக பண்ணி வச்சுருக்கானுங்க. ஓகே, நீங்கள் என்ன எடுத்தீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எலக்ட் பாஸ் போடாதவங்களா எலக்ட் பாஸ் போட்டுங்க, நான் ஸ்டார்டிங்கே சொல்லியிருப்பேன் எலக்ட் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஃபஸ்ட்லேயே போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே பாருங்களேன் இவனுக்கு நேக்கம் என்ன பண்ணிடுறானுன்னா, இந்த பக்கம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணால் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 200 டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணால் தான் இந்த காஸ்ட்யூம் எடுக்க முடியும், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காஸ்ட்யூம் எடுக்கக்கூடாதுன்றதுக்காகவே எலக்ட் பாஸ் தூய்மை அதான் சொல்லி வச்சுருக்கிறானுங்க. என்ன நான் வேலை பண்ணிடுறான் பார்த்தீங்களா, இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா 200 டைமண்ட் 150 டைமண்ட் பார்த்தீங்கன்னா ஃபில் ஆகிடுச்சா, இப்போ வந்து இதில் 50 டைமண்ட் ஸ்பின் பண்ணி நம்ம அந்த பண்டல் எடுப்போம்னு சொல்லிட்டு ஃபீமேல் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எலக்ட் பாஸ் தூய்மை வச்சுருக்கிறானுங்க. பார்த்தீங்களா என்னென்ன யோசி வச்சுருக்கான் பாருங்க, என்னென்ன பெண் வச்சுருக்கான் பார்த்தீங்களா, கருணாகரன் டேய் பேசியாருண்ணா பேசிக்கிறண்ணா செவிச்சு விட்றாருடா, சூனா பானாவை பற்றி யாருக்கும் தெரியல பேசிக்கிறேன் பாருங்க. எதுவுமே வாங்குற மாதிரி இல்லை, நான் என்னத்தை வாங்குறதே சத்தியமே இல்லைங்க பாருங்க. இது ஒரு தீம் கண்ணு, இதுவும் தீம் கண்ணு, இது மட்டும் தான் லெஜண்டரி. ஆனால் அது ஒரு எதை உதவாத ஓகே, ஒரு என்னால் சொல்கிறது ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உதவாத ஓகே. இதுவே என்ன பண்ணுறது, பெட் புட்டில் 6 டைமண்ட் கொடுக்குறான், பெட் புட்டில் எதுக்கிட்டாயிடுங்க,
எனக்கு தேவையா பெட் ஃபுட்டு? நான் பெட்டே வாங்குறதில்ல, பெட்டே வாங்கினாலும் அதுக்கு ஸ்டோரியாக போகிறதில்ல. நீ எதுக்கு எனக்கு பெட் ஃபுட் கொடுத்துருடா பாவி? ராக்கி பெட்டு ஒரு பெட்டுக்கு மூணு ஸ்கின்னு கொடுத்து வச்சுருக்கா. என்னடா இது கொடுக்கறது 10 ஆப்ஷனு? இந்த 10 ஆப்ஷனில் மூணுமே பெட்டு கூட தான், நான் எங்கே போகிறது? அதில் பெட்டுக்கு சோறு வேற. என்னடா பண்ணி இதுரி, என்ன சொல்கிறதே தெரியல. நோ கமெண்ட், சிம்பிளி பெஸ்ட், வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நேம் சேஞ்ச் கார்டு 124 இதுனால நான் இதில் எடுத்துனாலும் நேம் சேஞ்ச் கார்டு வாங்க போகிறேன். ஸ்டோருக்கு போயிட்டு ரீடிங் போனால் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30-39 டைமண்டில் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு கொடுக்குறாங்க. நம்ம எதுக்கு நான் வந்து அங்கே போகிறேன் நானே? இங்கே பாரு, எங்கடா போச்சு, எங்கடா போச்சு, எங்கடா போச்சு, எங்கடா போச்சு டேய். அந்த ஆப்ஷன் டே எங் ஜோ சாமி, என்னடா எங்கடா போச்சு டேய். இருங்க இருங்க, நான் ஒரு அங்கே பேர் 39 டைமண்டுக்கு நான் வாங்கிக்கலாம். நான் எதுக்கு அதை வாங்குறேன்? ஏண்டாவது மாதிரிலாம் பண்ணுறீங்க, ஏண்டாவது மாதிரிலாம் பண்ணுறீங்க, போடா. இது ஒரு மிஸ்ட்ரி ஷாப்பாக, இது வரத்துக்கு 3-4 மாதம் இழுத்து அடிக்கிறானுங்க. இதில் ஒரு கண்ட்ராய்விங் வேணும். நம்ம என்னத்தை சொல்ல, ஹோ ஓகே. எத்தனை பேர் இந்த மாதிரி பார்த்து ஷாக் ஆனீங்க அப்படின்னு விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, சிம்பிளி வேஸ்ட், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே கைஸ், இந்த ஒரு வீடியோ அவ்வளோதான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ட் பாஸ் தவிர வேறு எதுவும் போடல. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ட் பாஸ் போடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணலாம். நோ கமெண்ட்ஸ், சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ட் பாஸ் எல்லாமே நம்ம போட்டாச்சு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா பேச்சஸும் கலெக்ட் பண்ணி எல்லா ரிவார்டும் வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ண போகிறோம். வேறு லெவல். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே கிளைம் பண்ணிச்சா, போடு எல்லா மிஷினும் நம்ம கம்ப்ளீட்டு போடு. இது மட்டும் தான் ஒன்று கம்ப்ளீட் பண்ணல. சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி அப்படியே ஒரு சொகை இருக்குது பாருங்கள். இந்த ஒரு எலெக்ட் பாஸ் வாங்கிட்டு இதில் வந்து நம்ம எல்லாமே கிளைம் ஆள் கொடுத்து பண்ணுற மாதிரி, அதோட சொகமே வேறு. நம்ம தனித்தனியாக இப்படி கிளைம் பண்ணுறத விட, இப்படி ஒவ்வொன்றா தனித்தனியாக கிளைம் பண்ணுறத விட, நம்ம இப்படி கிளைம் ஆள் கொடுத்து பண்ணுற சந்தோஷமே வேறு. அப்படி அவ்வளோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் வரும் பாருங்கள். ஓ மை காட், போடு வேற மாதிரி. ஓகே, ஃபீமேல் காஸ்ட்யூம் கொடுத்துருக்கானுங்க, சூப்பரு. ஓகே, அதை ஓப்பன் பண்ணக்கூடாது, அதனால் வந்து சரி போடு, ஓப்பன் பண்ணுவோம், நல்லதானே இருக்குது. ஓகே, வவுச்சர், ஓ கங்க்ராச்சுலேஷன்ஸ், வேற மாதிரி. இது என்னது இது? ஓ பேக் பேக், ஓ பைசா, சூப்பர். ஓகே, நாட்டி கியூப், ஓ இது என்ன இருப்பது? சூப்பரு, இது எஃபெக்ட் இருக்காது முக்கியம். ஏ எமோட்டே தலைவா, வா தலைவா, உனக்கு தான் இத்தனை நாள் வெயிட்டிங்க, உண்மையாக சொல்லுனா எமோட்டு தான் வேற மாதிரி. உண்மையிலுமே நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் எமோட் ஃபுல்லாக. ஓ கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஓகே, அது அப்புறமா இக்யூப் பண்ணிக்கலாம். டே இது எத்தின்றவிடா மாற்றி மாற்றி பண்ணி கொடுப்பீங்க டே, அடா பாவி. சொல்லப்போனால் இதை மட்டும் ஒரு படிக்கிறீங்க பார்த்துன்னு ஒரு 10 டைம் கொடுத்துருப்பானுங்க போல். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இது வேலை செஞ்சு வச்சுருக்கானுங்க. 10 டைம் ஓடு ஸ்டோனு, ஓடு கங்க்ராச்சுலேஷன்ஸ். என்னது, வாத்தலைவா, என்ன தலைவா உன் பல்லு இவ்வளோ பேர் செய்யுது சாமி, வேறு மாதிரிடா நீ. வாடாத்தங்க, ஓ கங்க்ராச்சுலேஷன் எத்திட்டா, ஏ பார்க்கும்போதே அப்படி இருக்குது, செம்மையாக இருக்குது ஃபீல். இந்த மாதிரி எல்லாமே கிளைம் பண்ணுங்க, செம்மையாக இருக்கும். பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றத விட எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேஜிக் ஃப்ரேக்மெண்ட், ஓகே அதையும் நான் ஓப்பன் பண்ணுறேன், எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்மளுக்கு என்னென்ன கிடச்சிருக்குன்னு, ஓகே கிரியேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 கிரியேட் இருக்குது. ஓகே, டாப் ரூம் இருக்கும்போது நம்ம எந்த காஸ்ட்யூம் புதுசாக போட போகிறோம்? டாப் ரூம் மணியஸ்ட், இது ரெண்டுமே மாற்றி மாற்றி போட்டு அடிக்க வேண்டியதான், வேறு ஒன்றும் கிடையாது. நல்லா சாம்பிராய மண்டலத்துக்கு போடுவாங்க. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக் கியூப் கொடுத்தாலும் நல்லாயிருக்கும். ஓகே, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுக்க போகிறோன்னு தெரில. ஓகே, 1 2 ஐயோ 3, ஆடா பாவி, என்னடா பெட் ஃபுட்டுலாம் கொடுத்துனீங்கடே, இப்போ பெட் ஃபுட்டே 3 கொடுத்துனீங்களா பாவி, ஏ என்னடா பண்ணிட்டுறீங்க. சரி ஓகே, 7 பாக்ஸ் இருக்குது, இந்த 7 பாக்ஸ் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், எது கிடைச்சா என்ன இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ண தானே போகிறோம். ஓகே, நம்மளுக்கு M10 பாக்ஸ் போடு, M10 பாக்ஸே நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, M10 டோக்கனே நிறைய கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து தான் ஸ்கேர் கொடுத்துருக்கானுங்க, சூப்பரு. அதுக்கடுத்து ஓகே, M10 ஸ்கேருக்கு ஒரு 5 கொடுத்துருக்காங்க, சூப்பர். வேறு லெவல். நம்மளுக்கு வந்து பார்த்தா டோட்டல் எவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. ஐயோ காலகத்தில் நம்மளே இது மாதிரி பண்ணிட்டாங்களே, மிஸ்டி சாப்பிட்ற பேரில் நம்மளே கொட்டுறாங்களே, ஏடா இது மாதிரிலாம் பண்ணுறீங்கடி. ஏதாவது வாங்கினா ஏதாவது உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிங்க, எனக்கு வந்து பார்த்தா 68% டிஸ்கவுண்ட்டு சொல்லணும்னா டிஸ்கவுண்ட்டே ரொம்ப கம்மி. இதில் என்னத்தை வாங்குறதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல, அதனால தான் பார்த்தினா இதுவும் வாங்கல. அதெல்லாம் பார்த்தா டைமண்ட் 60 தான் இருக்குது, என்னென்ன சமாளிக்கிறதா இருக்குது பாருங்க. சரி ஓகே ஓகே கேஸ், இந்த ஒரு வீடியோ அவ்வளோதான். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கலாம், அது வரைக்கும் நான் இந்த வீடியோ முடிச்சிடுறேன். ஓகே பாய், என்ன சொல்கிறது எல்லாம் காலத்தில் வாய் உலருது, அட போடா பாய்.